மூவோஎஸ் ஃபோர் நியூ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஓலா விட்ஜெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இப்போது ஐஓஎஸ் ஸ்டோ இல்லை ப்ளே ஸ்டோர் ஆப்லேருந்து நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் விட்ஜெட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்காக ஒரு நாலு விதமான விட்ஜெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்குறீங்க. ரேஞ்ச் வந்துட்டு டோட்டலாக நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, இல்லை பேலன்ஸ் எவ்வளோ ரேஞ்ச் இன்னும் போக முடியும், ப்ளஸ் பேட்டரி பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இல்லை லாக் வந்துட்டு அன்லாக் பண்ணுற மாதிரியும் லாக் பண்ணுற மாதிரியும் ஒரு விட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்ஜெட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னா லாக் அண்ட் அன்லாக் வந்துட்டு ரியல் டைமில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பேட்டரி பர்சன்டேஜும் அதோட டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறதும் கூட உங்களால் ரியல் டைமில் செக் பண்ண முடியல. நீங்கள் லாக் அண்ட் அன்லாக் வந்து விட்ஜெட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கூட நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த ரேஞ்சஸ் ஸ்கூட்டர் ரேஞ்சில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த லாக் அண்ட் அன்லாக் விட்ஜெட் மோடில் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் அது ரியல் டைம் ஒர்க்கிங் இல்லாதங்கிறதுனால அப்படி இல்லைனாலும் ஆப் ஓப்பன் ஆகும், ஆப் உள்ளாடி போய்ட்டு தான் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பக்குன்னு கூட எடுத்துக்கலாம். பட் ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும் என்ன அப்டேட் இருக்குதுன்ட்டு.